டாடா இண்டிகா கார் அறிமுகம் செய்யப்பட்டு 25 வருடங்கள் ஆவதை ஒட்டி அந்த கால புகைப்படம் ஒன்றை டாடா முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பாக டாடா இண்டிகா அறிமுகம் செய்யப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ளதுடன் டாடா இண்டிகாவுக்காக தமது மனதில் நெருக்கமான இடம் இருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். டாடா இண்டிகா முற்றிலும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு 1998 விற்பனைக்கு வந்தது. அந்த சென்டிமெண்டில் பல நிறுவனங்கள் குதித்ததால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு டாடா இண்டிகா உற்பத்தி நிறுத்தப்பட்டது. ரத்தன் டாடாவின் இந்த பதிவுக்கு 5 மணி நேரத்தில் 18 லட்சம் லைக்குகள் கிடைத்துள்ளன. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.